ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராமன், ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராமன், ஜெய போலோ சீதா ராம சந்திர பகவான் கி ஜெய். ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய். ஜெய போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா. இமயமலையிலிருந்து பூமிக்கு இறங்கி சென்னையில் வந்துட்டேன். அப்போ இமயமலையில் பூமியில் இல்லையா அப்படின்னு, இமயமலை பூமியில் தான் இருக்கு, தரை மட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னேன். பகவானுடைய கிருபை ஒரு 12 நாள் ஜோரா ஹிமாலயாஸில் ஒரு வாழ்க்கை. பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி தரிசனங்கள். ஸோ டெய்லி நீங்கள் கேட்டிருப்பேன் என்னெல்லாம் பார்த்தோம் ஏது என்னென்னு. நேத்தி வந்து காத்தால ரிஷிகேஷ் நாராயண் அவரை பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்கிருந்து நேர கங்கல் ஹரித்வார் போனோம். காத்யாயினி பிறந்த இடம், தக்ஷயஜம் நடந்த இடம், தாக்ஷாயினி சரீரத்தை விட்ட இடம், தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை வைத்த இடம், இதெல்லாம் பார்த்தோம். நேர அப்படியே சுகஸ்தல் போய் சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன, அதற்கு சாட்சியாயிருந்த ஆலமர நிழலையும் ஆலமரத்தையும் அனுபவிச்சோம். இல்லை என்ன தெரியுமா ஆச்சரியம், நேத்தி சுகஸ்தல் போயிருக்கோம். சுகஸ்தல் எல்லா தரையும் போயிட்டு தான் இருக்கேன். சுகஸ்தலில் முக்கியமாக அங்கே ஒரு பாண்டரங்கன் சந்நிதி உண்டு. எப்பொழுதும் போய் அந்த பாண்டுரங்கனை பார்ப்பேன். நேற்று பாண்டரங்கனை பார்த்தேன், பக்தாளெலாம் பார்த்துன்றத சன்னியோட சைடில் பார்த்தா, ஹே இது என்னது அப்படின்னு பார்த்தா, கீழே சுவாமி சமர்த்தலா, ஹே சமர்த்த ராமதாசரா, மூர்த்தியா, இங்கியா, இருந்தாலும் டவுட்டு. தாடி எல்லாம் இருந்தது, ஆனால் மூர்த்தி மேலே ஃபுல்லாக துணி போட்டு மூடி வச்சுருந்தான் ஷால் மாதிரி. நம்ம சமர்த்தர் தானே அப்படின்னு சொல்லி இந்த ஷால்லாம் எடுத்து பார்த்தா, கையில் குபடியோட கோமணத்தோட, ஜம்முனு நம்ம ராஷ்டிர குரு சமர்த்த ராமதாச சுவாமி. சூப்பர்ல, இத்தனை வருஷம் போயிருக்கேன், எனக்கு அங்க பார்த்த ஞாபகமே கிடையாது. நேத்தி சமர்த்த ராமதாசர் அங்க இருக்கார் அப்படின்னு பாண்டவன் காட்டி கொடுத்துருவார். அதனால சரி அப்படின்னு சொல்லி சமர்த்த ராமதாசர் முன்னாடியே நின்றுருந்தேன். எல்லாரும் பாண்டரங்கனை பார்த்துட்டு இருந்த பிறகு அப்புறம் போயிட்டு அவன் கண்ணதை தட்டி கொடுத்துட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ருக்மிணி பார்த்து எப்படி போனேன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நேற்று முழுக்க அந்த சமர்த்த ராமதாசர் தான் நினைப்பேன். நேற்று நைட்டே சொல்லணும்னு நினச்சேன்,
ராத்திரி நாங்கள் டெல்லிக்கு வந்து உங்கள் ஹோட்டலில் தங்கிறதுக்கே ராத்திரி 11 மணி 12 மணி ஆகிடுது. திருப்பி காத்தால 5 மணிக்கு எழுந்து 6:30 மணிக்கு கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி சரியாக இருந்தது. ஆனால் ஒரு சந்தோஷம், சுகஸ்தல்லையும் சமர்த்த ராமதாசருடைய மூர்த்தியை பார்த்த ஆனந்தம். அந்த ஃபோட்டோ நிச்சயமாக போடுறோம். அதுக்காகவே நித்தி அவரோட ஷால்லாம் எடுத்துட்டு அவரை அவராக ஃபோட்டோ எடுத்தேன். நான் ரொம்ப சந்தோஷம். அவர் விதைச்ச விதைகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் முளைச்சு இந்த தேசத்தை காப்பாத்தின்னு இருக்கு. அது பெரிய விஷயம். மகாத்மாக்கள் எல்லா இடங்கள்லையும் விதை போடுறா. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான விதைகள் அங்க இங்க அங்க இங்க அங்க இங்க அது பாட்டுக்கு முளைச்சுட்டு இருக்கு. பாக்குறவாழ் இடத்துல எல்லா இடத்துலையும் விதைகளை போட்டுட்டே இருக்கா. கணக்கு வழக்கு வச்சுக்கிறதே கிடையாது. எப்படி இந்த மரங்கள் எல்லாம் காய்க்கிறது இல்லை, இப்ப கொய்யா மரம் இல்லாட்டி மாமரம், நான் பார்த்துருக்கேன். இந்த லிச்சி டெஹ்ராடூன்ல நிறைய உண்டு. லிச்சி பழம்னு ஒன்று உண்டு இல்லையா, சிவப்பா இருக்கும், அவ்வளவு நல்ல ருச்சியா இருக்கும். ஒரு ப்ரௌன் கலர் டிபெண்ட்ஸ் அப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பழங்கள்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஒரு மனத்துல ஆயிரக்கணக்கா இருக்கும். மாதிரி இந்த 1000 காட்சி முருங்க மரம் சொல்லுவா, ஒரே மரம் பார்க்குற பக்கமெல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி கணக்கு வழக்கு இல்லாமல் நம்ம பொள்ளாச்சி பக்கமெல்லாம் பார்க்கணும். தென்னந்தோப்பில் இந்த தென்னங்கோல் அப்படி தொங்கிட்டு இருக்கும். தூத்துக்குடி பக்கத்தெல்லாம் பார்க்கலாம். பனை மரத்தில் அந்த பனங்காய், இந்த நுங்கு பனம்பழம்லாம் அப்படி ஜம்முன்னு தொங்கும். கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கும், அவ்வளோ இருக்கும். கேரளா பக்கம் மெங்களூர் பக்கம்லாம் போனோம்னா நல்லா பலா மரங்கள், நிறைய பலா பழங்கள் அப்படி இருக்கும். வாவ் அப்படின்னு. நான் இந்த கோவா அப்புறமா கர்நாடகா இந்த பக்கம்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இந்த முந்திரி காய்ச்சல் தொங்கும். இதெல்லாம் நான் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். அந்த மாதிரி மகாத்மாக்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் ஜோரா ஜம்முன்னு விதைச்சுட்டே இருக்கா. அது எங்க வேணா எப்படி வேணா எந்த இடத்துல வேணா முளைக்கும். ஒரு வசனம் சொல்லுவா இல்லையா, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவான். எனக்குலாம் நினைப்பேன், சின்ன வயசுலலாம் நாங்க ஏதாவது இந்த மாம்பழம் சாப்பிட்டு கொட்டையை தூக்கி அப்படி கொல்லப்பக்கத்தை போடுவோம். அப்போ குப்படை பழம்லாம் போட மாட்டோம், எல்லாம் கொல்லப்பக்கம்தான். வாழைப்பை தோல், மாங்கொட்டை, சில விஷயங்கள் மட்டும்தான் குப்படை பழம் போடுவோம். இந்த மாதிரி டீகம்போஸ் ஆகிற விஷயங்கள்லாம் கொல்லப்பக்கத்தில் தோட்டத்தில் போட்டுருவோம், அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கணும். அந்த மாங்கொட்டை புதைக்க கூட மாட்டோம், சும்மா அப்படி போட்டு போயிடுவோம். அந்த மாங்கொட்டை அப்படி முளைச்சி அப்படி நிற்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாங்கொட்டை முளைக்கும் பொழுது இந்த மாங்கன்று அப்படி ஒரு அழகான ஒரு ஸ்பெஷல் கலரில் இருக்கும். அது ப்ரௌன்னு சொல்ல முடியாது, ரெட்டுன்னு சொல்ல முடியாது, க்ரீன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அழகான ஒரு கலர். எங்களுக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாச்சுன்னு கொட்டையை தூக்கி போடுவோம். அதுவே அவ்வளோ அழகாக முளைக்கும். அது வளர வளர ஏ நாங்கள் சண்டை போடுவோம், ஏய் இது வர நான் சாப்பிட்டு போட்ட கொட்டை தான் முளைச்சிருக்கு. அது மரமாக வளர்றதோ இல்லையோ எங்களுக்கு அவ்வளோ கிடையாது.
அண்ணா தம்பி அக்கா தங்கைகள்லாம் இருப்போம் இல்லையா, அது பாரு நான் சாப்பிட்டு போட்ட மரம் ஒரு கொட்டை அது முளைச்சிருக்கு, அதில் இந்த மரம் பெருசாகி இதை வர எல்லா மாம்பழமையும் எங்களுக்கு தான் அப்படின்னு யாரும் அதுக்கு தண்ணி கூட ஊற்ற மாட்டோம். அது ஒரு கனவுகள் தானே. சும்மா சாப்பிட்டு தூக்கி போட்ட மாங்கொட்டையை முளைக்கணும்னா பார்த்து பார்த்து மகாத்மாக்கள் விதைக்கிற விதைகள் எப்படி முளைக்கும். எனக்கு சுகஸ்தல் அதுதான் தோணித்து, விதைத்த விதைகள் இந்த தேசத்தை காப்பாத்தின்னு இருக்கு. அதுக்கப்புறம் விதுர் குட்டியில் போனோம், ஆனந்தம். மகாத்மா விதுரரை பார்த்த, கிருஷ்ணன் வந்து பார்த்த ஒரு இடம், அவ்வளவு அழகு. வாழ்க்கை இனிமையானது, ரசிக்கணும் அனுபவிக்கணும் சரியா. சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலையும் ஒவ்வொரு விதமான அழகான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். எவ்வளவு அழகான தாக்கம் அப்படின்னா, நம்பிக்கை, தைரியம், உற்சாகம், உத்வேகம், இப்படியெல்லாம் அது எல்லாம் என்ன வாங்கின்றவர் சிவாஜி ராஜே. குரு தரார், நிறைய தரார், அள்ளி அள்ளி கொடுக்கிறார், விதவிதமாக, வித்தியாசமாக. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதபடி கிருஷ்ணானுபவத்தை, பகவத் அனுபவத்தை கொடுக்கிறார். நீங்க வாங்கிக்கணும், நல்லா வாங்கிக்கோங்க. அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார் பண்றதுதான் தவம். குரு உங்களை என்ன தெரியுமா பண்றார், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கோபம், பொறாமை, பயம், சந்தேகம், இதெல்லாம் தான் இந்த அனுகிரகத்தை வாங்கறதுக்கு தடையா இருக்கு. குரு என்ன பண்றார் அப்படின்னா, இந்த தடைகள் எல்லாம் உடைச்சு உங்களை அழகாக இதை வாங்குவதற்கு உங்களை பக்குவப்படுத்துறார், தயார்படுத்துறார். புரியறதா? சிவாஜி ராஜே ரொம்ப அழகா அதை வாங்கிக்கிறவர் ஒரு ஆள். ஒரு சந்தர்ப்பத்தில் சிவாஜி ராஜேவுக்கு ஷீதர்கள் அங்கே போய் சமர்த்த ராமதாசரை பார்க்கணும்னு ஆசை, கிளம்பிடுற. அஷ்வத்தர்கள்லேருந்து ராய்கட்லாம் ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது, 4-5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். போன் எடுத்து சிவாஜி ராஜே கிளம்பியாச்சு. கூட அவர் கூடவே தத்தாஜி த்ரிமல் அப்படின்னு ஒருத்தர், ரெண்டு பேருமா போறா. நல்ல மழை இன்னைக்கும் அந்த பக்கம் சிவத்தர்கள், அந்த மான்சூன், நம்ம மகாராஷ்டிரா மான்சூன், அந்த மழை அவ்வளோ அழகா இருக்கும். நான் இது வரைக்கும் ரொம்ப ரசித்த மழைக்காலம் அப்படின்றது மகாராஷ்டிராவுடைய மழைக்காலம், ரொம்ப பிடிக்கும். பல ஊர்களில் மழை பார்த்துருக்கேன், மழையை ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னமோ தெரியாது எனக்கு, இந்த பாம்பேயில் நான் இருக்கும் பொழுது பெய்த மழையெல்லாம் எனக்கு அவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. மகாராஷ்டிராவே அவ்வளவு அழகாக இருக்கும் மழையில், சந்தோஷம். அது ஏன் எனக்கு, நானும் யோசி யோசிச்சு பார்க்குறேன். ஆனாலும் மகாராஷ்டிராவினுடைய மழை அது சூப்பர், அவ்வளோதான். நல்ல மழை. சிவாஜி ராஜே பார்க்கிறார், கால நதின்னு ஒரு நதி இருக்கு அங்கே, அந்த நதி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுறது, அதனால் அதை கடந்து போக முடியலை. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிராமத்தில் தங்குறார். பீர்வாடி காவ் அப்படின்னு பேர்,
பீர்வாடி காவ். நிறைய முக்காவாசி கூடுமான வரைக்கும் சிவாஜி ராஜே இந்த மாதிரிலாம் வந்தாருன்னா நிறைய கோவில்கள் இருக்கும் இல்லையா, இதான ஒரு கோவிலில் போய் தங்குவார். இந்த பீர்வாடி கிராமத்தில் ஒரு தேவியினுடைய கோவில், சரின்னு அதில் தங்குறார். ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியறது ராஜே வந்திருக்காருன்னு எல்லாம் ஓடி வந்துவிட்டான், ஆசை ஆசையா வந்துவிட்டான். வந்துட்டு ராஜாவுக்கு பழம் அவளுக்கு என்ன முடியுமோ கொடுக்கறார். சிவாஜி ராஜா ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறார். சாப்பிட்டுட்டு அங்கேயே அவர் படுத்துக்கிறது ஏற்பாடெல்லாம் பண்றான் கோவில்லையே. சிவாஜி ராஜே அழகா அவருக்கு ரொம்ப அவ்வளவு தாபம் போய் குருநாதனை பார்க்கணும் அப்படின்னு. ஆனாலும் மழை வெள்ளம் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் இந்த அச்சு பிச்சு தன நிறைய பேர் பண்ணிடுவான். குரு மேலே தாபம் இருக்கணும், குருவை பார்க்கணும்னு ஆசை இருக்கணும், பிரார்த்தனை பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ. இந்த அசட்டுத்தனம் பண்ணப்படாது. சிவாஜி ராஜா உடனே நான் நதியில் குதிக்கிறேன் அப்படி கடக்கிறேன் இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏறிட்டு இருக்க கூடாது, அதுவா வர்றது வேற. அப்ப சிவாஜி ராஜு சரின்னு தங்குறார். நாளை காத்தால பார்ப்போம், மழை நின்றுடுத்தோம்னா கொஞ்சம் வெள்ளம் கம்மியாயிடுத்துனா அந்த பக்கம் கடந்து போகலாம் அப்படின்னு. ராத்திரி அழகா படுத்துட்டாச்சு சிவாஜி ராஜு. அந்த குரு தியானத்தோட குரு ஸ்மரணையோட படுத்துக்கிறார். குரு ஸ்மரணை அதுக்கு அவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா. இந்த குருவை நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு தவம். குரு நமக்கு பண்ண அனுகிரகங்களை நினைக்கிறதே ஒரு சுகம். நீங்க வெளி உலகத்தை பார்க்க 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 ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கும். உங்க மனசு உள்முகமா திரும்பி குரு தியானம் பண்ணும் பொழுது அப்படி இருக்கும். அது அதெல்லாம் வெளியில சொல்லவும் முடியாது, யாருக்கும் சொன்னாலும் புரியாது. நீங்க பாட்டுக்கு உள்ளூர தேன் ஊரும் அந்த அனுபவத்தை அப்படி அசை போட்டு இருக்கணும். சரியா, அது ஒரு பெரிய பலம். நான் குருஜி மகா ஸ்மரணையோட தானே ஓடிட்டு இருக்கேன், அது எவ்வளவு பலம்னு எனக்கு தானே தெரியும். எவ்வளவு விஷயங்கள் பண்றார் குரு நமக்காக. நம்ம கிட்ட பேசின ரெண்டு வார்த்தை நம்மளை பார்த்து எப்படி இருக்கான்னு கேட்ட அந்த ஒரு அக்கறை, நாமஜபம் பண்ணுன்னு சொன்ன அந்த வார்த்தை, நமக்காக தன் நேரத்தை ஒதுக்கிறாரு அந்த கருணை, நம்ம மேல அக்கறை வச்சிருக்காரு அந்த ஹிருதயம், அந்த அன்பு, இதெல்லாம் நினைச்சுட்டு எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்துட்டு போயிடலாம், கோடானு கோடி வருஷங்கள். நினைச்சமா சொன்னேன் எனக்கு குருஜியமா எனக்கு இந்த ஜென்மால எனக்கு கொடுத்த நினைச்சு நான் இன்னும் கோடானு கோடி வருஷங்கள் வாழ்வேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு கவலையும் ஒரு யோசனையுமே இல்லை. அதை நினைச்சு 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 அவ்வளவு கிருப்பை, ஒரு சிரிப்பு, என்னடா அப்படா இருக்காய் அப்படின்னா அந்த வார்த்தைகள், என்ன திட்டினது, என்ன கோச்சின்றது, என்கிட்ட பேசாம இருந்தது, இது எல்லாமே எனக்கான அனுகிரகம். ஒவ்வொரு விதத்துல என்ன பக்குவப்படுத்தி முன்னேற்றின் இருக்கார்கள், அது போதுமே, வேற என்ன வேணும் எனக்கு. நான் என்கிட்ட இருக்க பெரிய தனம் என் குருஜி அம்மாவினுடைய அழகான நினைவுகள், அற்புதமான அனுபவங்கள். இது யார் எங்கிட்ட எடுத்துட்டு போக முடியும்? இதை வச்சுன்னா நான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவ்வளவு அனுபவங்கள் என் குருநாதரோட எனக்கு. நான் மீ அண்ட் மை குரு, நானும் என் குருவும் அதுல சொன்னதெல்லாம் ஒரு சதவீதம் கூட கிடையாது, அதை விட கோடி கணக்கு இருக்கு. குரு ஸ்மரணை பார்த்துக்கோங்க, சொல்றேன் அவ்வளவுதான்.
அந்த குரு ஸ்மரணையோட படுத்துட்டார். இந்த அடே தியானம் ஒரு சொப்பனம். சமர்த்த ராமதாசர் சிவாஜி ராஜேவை பார்க்க வர்றார். சிவாஜி, அந்த காம்பீரியம், சிவாஜி அப்படின்ற அந்த சப்தமே சமர்த்த ராமதாசருக்கு அந்த உரிமையை காட்டுறது. அவருக்கு சிவாஜி ராஜே மேல இருக்கக்கூடிய அன்பு, உரிமை, அக்கறை எல்லாம் காட்டுறது. சிவாஜி ராஜ ரொம்ப ஆனந்தம், குருநாதா நான் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன், வர முடியல, நீங்களே வந்துட்டேன் அப்படின்னு அழகா நமஸ்காரம் எல்லாம் பண்ணேன். சமர்த்த ராமதாசர் தலையை தொட்டு ஆசிரமம் எழுந்துரு அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா அப்படின்னு சொல்லி கையில ஒரு தேங்காவும் கொடுத்து ஒரு ஜப மாலையும் கொடுக்கிற. இந்த ஜப மாலை கொடுத்தா என்னாரு, நிறைய நாமஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். டக்குன்னு சிவாஜி ராஜை முழிச்சு பார்த்தா கனவு. ஓ கனவு, ஹா குருநாதா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவர் படுக்க பக்கத்தில் எங்கே படுத்துருக்கார், அங்கே தேங்காவும் இருக்கு, ஜப மாலையும் இருக்கு. குரு கனவுல வந்து கூட பிரத்யக்ஷ அனுபவத்தை தருவார். எஸ், இப்படி கண்ணன் எங்கேயோ மதுரா எங்கேயோ துவாரகால இருந்தான், பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா ஒவ்வொரு நாளும் யசோதா, நந்தகோபர், கோபிகைகள், ராதாராணி எல்லாருக்கும் நித்தியம் கண்ணன் வந்து அனுபவம் கொடுத்துண்டுதான் இருந்தான். அது யாரும் தடுக்க முடியாது, அதை அழகா வாங்கி கொள்ளணும், அவ்வளவுதான். சிவாஜி ராஜேவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஹாஹா அவ்வளவுதான். சத்குருநாதா 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 அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். கூடவே திறந்தார் இல்லையா, தத்தாஜி திரிமல் அப்படின்னு அவர் இந்த விஷயம். அதனால அவர் பேரை சொன்னார். அவர் அவர் எழுதி வச்சிருக்கார், கடதாசியாவே எழுதி அனுப்புறார். இந்த மாதிரி நடந்தது, சிவாஜி ராஜேன சொப்பனத்தை சொன்னார், நானும் அந்த தேங்காவையும் அந்த ஜபமாலையும் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப குரு தரிசனம், குரு ட்ரீம்ஸ். சரியா, இன்னிலேருந்து உங்களுக்கு கிருஷ்ணைட் குரு ட்ரீம்ஸா இருக்கட்டும், கிருஷ்ணராத்திரி குரு கனவுகளா இருக்கட்டும், சரியா. ராதே கிருஷ்ணா, ஸ்ரீராம ஜய ராம, ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம, ஜய ஜய ராமா, ஜெய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய. ஜெய போலோ வீரதீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.